வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை 2.0. ஐந்து மாநில தேர்தலை வந்து அறிவிச்சிருக்காங்க. மிசோரம், சட்டீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், இந்த அஞ்சு இடங்கள்லையுமே இந்த தேர்தலை வந்து எப்படி வந்து எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு இடமா எடுத்துப்போமே. இப்போ மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா, போன முறையே வந்து காங்கிரஸ் தான் வந்து ஜெயிச்சது. ஆனா பாஜக பண்ண சில வேலைகளால பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பாஜக வந்து அந்த இடத்த புடிச்சிட்டாங்க. இப்போ தெலுங்கானா அப்படின்னா வந்து நிச்சயமா மோடிக்கு வந்து அங்க பின்னடைவு தான். ஏன்னா ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மோடி வந்து தெலுங்கானாக்கு ஒரு மூணு நாள் வந்து போயிருந்தப்போ எல்லாருமே எதிர்ப்பு தான் வந்து தெரிவிச்சாங்க. எங்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரேன்னு சொன்னீங்க, பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுக்கல அப்படின்ட்டு அங்க வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஏதாவது ஒரு பின்னடைவு மோடிக்கும் பாஜகவுக்கும் இருந்துட்டே தான் இருக்கும் பொழுது, இந்த ஐந்து மாநில தேர்தல் அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிச்சயமா இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் அமைய போகுது அப்படின்றது தான் எல்லா கருத்து கணிப்புமே வந்து சொல்லப்படுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லடாக்லையுமே வந்து தேர்தல் ரிசல்ட் வந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருக்கு. சுயேட்சையாக ரெண்டு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல. அதே மாதிரி பாஜக வந்து ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இந்திய கூட்டணி வெற்றி அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒன்றிய அமைச்சரே வந்து ஒத்துக்கிட்டாரு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டவுட் தாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், பாஜக ஜெயிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்றத வந்து அவரே ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் தாண்டி கேங் லீடர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் முன்னாடி, 400 இடங்கள் வந்து வருவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தார், 300 இடங்கள் அப்படின்னாரு. இப்போ எப்படி தெரியுமா, கழுத குடிசையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10 இடத்தாவது நாங்கள் வரமாட்டோமா, அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. இந்த ஐந்து மாநில தேர்தல் மட்டும் இல்லை, எப்போ தேர்தல் வச்சாலுமே பாஜகவுக்கு பின்னடைவு தான், இந்திய கூட்டணி தான் வந்து ஜெயிக்க போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு போர் மாதிரியான ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து சொல்லாம கொள்ளாமல் திடீர்னு வந்து இஸ்ரேல் மேலே வந்து குண்டுகளை தாக்கியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு இடங்களுமே வந்து போருக்கான சூழ்நிலை வந்து பார்க்க முடியுது. பட் எவ்வளோ பெரிய பிரச்சனையே இருந்தாலுமே வந்து போர் வந்து தீர்வாகாது அப்படின்றது தான் எல்லாருடைய மனநிலையும். ஸோ போர்லாம் இல்லாமல் இது வந்து பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நம்ம எல்லாருமே இருக்கும்போது, மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தலைமை சும்மாலாம் வந்து இறங்க மாட்டாரு, வேற ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சோசியல் மீடியா தேடும் போது தான் தெரிய வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அதானியுடைய பங்குகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு, அதாவது 4.86 பங்குகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது. அதான் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒன்றுன்னா இவரால் தாங்கிக்க முடியாது இல்லையா, அதனால தான் வந்து இவர் இந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதானியுடைய போர்ட்ஸ் அந்த துறைமுகங்களில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹைஃபா அப்படின்ற ஒரு துறைமுகம், அதாவது அதானிக்கு வந்து சொந்தமான துறைமுகம் வந்து அங்க இருக்கு. அங்க வந்து போர் நடக்கிறதால அதனுடைய பங்குகள் வந்து பாத்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு. இது வந்து ஜியால தாங்கிக்க முடியல, நண்பனுக்கு ஒண்ணுனா சும்மா இருப்பாரா அப்படின்ற மாதிரி இவர் கொந்தளிச்சிருக்காரு. ஆனா எனக்கு டவுட்டே என்னன்னா, நிச்சயமா இவருடைய பங்குகளும் வந்து அங்க இருந்திருக்கும். இவரது மட்டும் இல்லாம இன்னும் யார்தாரது எல்லாம் அங்க இருக்க பங்குகள், அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து தவிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்து போக போக வெளிவரதா இருக்கு. அதெல்லாம் வந்து வந்த பிறகு என்ன ஏது அப்படின்றது வந்து தெளிவா இருந்துக்கலாம். அதாவது இவர் ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா நிச்சயமா நாட்டு மக்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் நல்லதுக்காக பண்ண மாட்டாரு, தன் நண்பனுக்காகவும் தனக்காகவும் மட்டும் அவர் பண்றாருன்றது இந்த விஷயத்துல கூட வந்து அவரே தெளிவுபடுத்திட்டாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, தேர்தலில் இஸ்லாமிய ஆண்கள் வாக்களிப்பதை போல் பெண்கள் வாக்களிப்பதில்லை, வரும் தேர்தலில் இஸ்லாமிய பெண்கள் 100% வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், பல இஸ்லாமிய பெண்கள் வந்து இப்போ நிறைய விஷயங்களில் வந்து முன் வராங்க, வந்து வந்து தைரியமாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாக்கியுமே வந்து அவங்க முழுமையாக வந்து செலுத்தணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பதிவை வந்து மேற்கோர் காட்டி நாராயணன் திருப்பதி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, சபாஷ், நாங்களும் அதைத்தான் வலியுறுத்தி உடனடி முத்தலாக் தடை சட்டத்திற்கு பின்னர் இஸ்லாமிய பெண்கள் பெருமளவில் பாஜகவிற்கு வாக்களிக்கின்றனர், மேலும் மகளிர் மசோதாவிற்கு பின்னர் பாஜகவிற்கு ஆதரவு பெருகி உள்ளது. எப்படி எப்படி மகளிர் மசோதாவிற்கு பின்னர் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு பெருகி உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சமாவது பொருந்துமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து போனோடனே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே எதிர்க்க கூடாது, எல்லா கட்சியுமே வந்து ஓகே சொல்லணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா தான் வந்து மகளிர்
பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு மசோதா. ஆனால் அதை வந்து பாஜக நிறைவேற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் போடணும். அப்படி அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த 10 வருஷம் இருந்தாங்கல்ல ஆரம்பத்திலே அதை கொண்டு வந்திருக்கணும், இது வரைக்கும் வந்து அதை நிறைவேற்றிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நிச்சயமாக பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் தேர்தல் கிட்ட வரும்போது இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னா மகளிருக்கான ஓட்டை வந்து அவங்க வந்து வாங்குறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து நிச்சயமாக நடக்க போகிறது கிடையாது. அவங்களே சொல்கிறாங்களே இதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா அடுத்த 5 வருஷமோ இல்லாட்டி அதுக்கடுத்த 10 வருஷமோ ஆகும். நீங்கள் அடுத்து வரவே போகிறதில்ல, நீங்கள் வந்து நிறைவேற்றவே தேவையில்லை, நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நிலைப்பாடு. சரி, இந்த ஒரு ட்வீட்டுக்கு வந்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டாக ஒருத்தர் வந்து சொல்கிறார், சரி சரி இப்படியே கற்பனையில் மிதக்காதீங்கோ, இவர்கள் அதாவது நிக்கியில் வந்து பீகார் பெண்கள் அப்படின்னு போட்டிருக்காரு, இவர்கள் யாருக்கு ஓட்டளிப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. அண்ட் அடுத்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சார் உங்கள் டீமே இப்படித்தானா, தினம் ஒரு ஜூம்லா, சூப்பர் சூப்பர் அப்படின்றாரு. டீமே இப்படித்தான் இல்லைங்க, அவங்க மொத்தமாகவே அதாவது பாஜக அப்படின்னாலே வந்து பேசாமல் பாஜக எடுத்துகிட்டு ஜூம்லா அப்படின்னு வச்சிடலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற எல்லாமே வந்து ஜூம்லா தான். அது அவங்களுமே வந்து சில விஷயங்களை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அமித்ஷாவுடைய ஒரு வீடியோ கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஏன்னா மோடி வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது வந்து ஜூம்லா அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு வீடியோமே கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஜூம்லா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு கமெண்ட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அது எப்படி சார், ஹிஜாப் போட்டுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு வரணுமா இல்லை போடாமல் வரணுமா, அப்படியே வந்தாலும் பாதுகாப்பாக ஓட்டு போட முடியுமா இல்லை பில்கிஸ் பாண்டு மாதிரி அவஸ்தப்படணுமா, அப்படியே பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம்ல போட்டுட்டாலும் அப்படின்ட்டு வந்து டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யார் வந்து என்ன பதிவு போடும்போது இவங்களுடைய ரிப்ளை வருதோ இல்லையோ, இவர் பதிவு போடும்போது மேம் வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக அவருக்கான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு எதிராக இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றா ரெண்டா, அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்களே சின்ன பசங்க சின்ன குழந்தைகள் அப்படின்னு வரும்போது எக்கச்சக்கமான விஷயங்கள்ங்க பாஜக சார்பில் வந்து நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு அநீதி நடந்திருக்கு. இந்த பில்கிஸ் பானு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, யாராலுமே ஏற்றுக்கவே முடியாது. குற்றவாளிகளுக்கே வந்து பல ஆண்டுகள் கழித்து தண்டனை கிடச்சிது. அந்த தண்டனை கிடச்சவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய நன்னடத்து காரணமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வரும்போது அவங்களுக்கான வரவேற்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்ட்டு. அந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேடையில் பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள் எம்எல்ஏ கூட வந்து இணையாக உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் ஒரு சீஃப் கெஸ்டாக. இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம், எப்படி பெண்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. அடுத்ததாக ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க, அவர் உருட்ட உருட்டில் கந்தரவ கோட்டை சமஸ்தானமே ஆடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமஸ்தானம் மட்டும் ஆடிடுச்சு, ஆக்சுவலி இவங்க சொல்கிற அந்த பொய்கள் இவங்க சொல்கிற அந்த உருட்டுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரியான பொய்கள் இதெல்லாம் நடக்குமா பாசிபிளா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க எடுக்கிற ஸ்டெப்பெல்லாம். ஆனால் ஒன்றுமே வந்து பாஜக நமக்கு பண்ணாது அப்படின்றதில் மட்டும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அட நீ வேற அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த லடாக்கில் தோற்று போயிட்டாங்களே உங்கள் இரும்பு மனிதர் எங்கே, அதை நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ லடாக்கில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையான இந்திய கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருக்கு. அங்கே மட்டும் இல்லைங்க, இப்படி எங்கே போனாலுமே பாஜகவுக்கு பின்னடைவு தான் இனிமேல் ஏற்பட போகுது. நேற்று தான் சட்டசபை வந்து ஆரம்பித்தது. நிறைய அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சட்டசபைக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. எடப்பாடி அவர்கள் வந்து முன்வைக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்யான விஷயங்களாக வந்து முன்வச்சிட்ருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து தக்க பதிலடியை வந்து எதிர்கட்சிக்கு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தக்லைஃப் கொடுப்பாரு. ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்குமே தக்லைஃப் வந்து அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நையாண்டி பார்வையில் இப்போ பார்க்கலாம். ஒரு காமெடி நீ சொல்ற பேரு, ஆனா நீ சிரிக்க கூடாது. நீ இப்ப டென்ஷன் காமெடி சொன்னா சிரிக்க தானே செய்வாங்க. நியூஸ் கேளு, அதாவது நாங்க தெளிவா தான் இருக்கிறோம் எங்க சண்டை யார் கூடன்னு, எங்க சண்டை திமுக கூட தானா. திமுக கூடியா, யார் யார் சொன்னது, யார் சொல்லியிருப்பா, ஸ்டேட் மேட சிரிக்க கூட சொன்னல. ஏடா இவ்வளவு பெரிய காமெடிய சொல்லிட்டு சிரிக்க வானான்னு சொன்ன எப்படியாது. நான் கேக்குறேன், பூத்துல உக்காரத்துக்கு ஆள் இல்லையா, ஆனா இவர் பேசுறதுலாம் பாரு திமுக கூட சண்டையா. அவரு மனசாட்சி வேணா இல்ல, எத்தனை இடத்துல டெபாசிட்டே வந்து வாங்கலப்பா.
நியாயமா இவங்க சண்டை யாரு கூட தான் போடணும், யாரு கூட போடணும், நோட்டை கூட தான் போடணும், நோட்டா கூட தான் போடணும். உண்மையாவேப்பா இவங்க வந்து எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கலன்னு தெரியுமா? இவர் இருந்த இடத்துலயே, இவர் பிரச்சாரம் பண்ண இடத்துலயே மொத்த ஓட்டியா, மொத்த ஓட்டு பாஜகான்னு ட்ரெண்ட் ஆச்சியா? ஒரு ஓட்டா ஓட்டு பாஜக ட்ரெண்ட் ஆயிருக்கு. இவங்க எல்லாம் வந்து என்ன கதை, நோட்டா கூட தான் போட்டி போடணும். நாங்க யாருகிட்ட சண்டை போடணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும். எங்கள் சண்டை திமுகவோடு. பதினெட்டு வயசுக்கு இளவுங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கதெல்லாம் தெரியாது நம்ம அட்மின் ராஜா. ஆமா, எச் ராஜா அண்ணல்ல அவரா? அவர் சாரணர் புரளின்னு சொல்லுங்க. ஒரு சாரணர் தேர்தல் ஒண்ணு நினைச்சு தெரியுமா? அதுல வந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றாரு. ஐயோ ஜெஸ்டரா, அதுலயும் டெபாசிட் வாங்கல, அதுலயும் வாங்கலையா? இங்கதான் இவர் எப்படின்னு பார்த்தா, அங்க போயிட்டு யாரு கர்நாடகால, கர்நாடகா சிங்கம், ஐயோ சிங்கம் தெரியல, அந்த மாதிரி சிங்கமா இருந்தவர் அமைச்சிருக்காங்க. ஐயோ எலெக்ஷன்ல நீங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆனா அங்கேயும் போனா நாமம் போட்டு அமைச்சு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. எடுப்ஸ் இருக்காரு, எடுப்ஸ். ஆமா, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். ஆமா, அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் சொல்லியிருக்காரு, நாங்க தான் வந்து திமுக கூட பேட்டி, அவங்களும் போட்டியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம உதயநிதி அமைச்சர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க, நீங்க வந்து அதிமுக தான் அவங்க கூட போட்டின்னு சொல்றாங்க, அவங்க பார்த்தா பிஜேபி வந்து பிஜேபி தான் கூட போட்டின்னு சொல்றாங்க, நீங்க வந்து அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னது. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு, நாங்களாம் யாரோட போட்டி கிடையாது, முதல்ல அவங்க போட்டி போட்டு சோடி சோடி போட்டு பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைலில் வந்து ஜாலியாக பேசி அமுச்சு வேடிக்கை மட்டும் பாரு என்னதான் நடக்குதுன்றத பாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. என்ன அவர் பேசுறது கரெக்ட் தான், அவர் கரெக்டா தானே பேசிருக்காரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இவங்கலாம் வந்து இதை வந்து திருச்சி வந்து மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா, தெளிவாயிடுச்சு. அதாவது என்ன கதை ஆயிடுச்சுன்னா, சொந்த செலவுல சூனி வச்சுக்கிற கதை ரிவிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்களே. देखिए सबसे बड़ी जो बात है कि स्टालिन के जो बेटे ने जो बयान दिया है वो बिल्कुल 100% सही है. इसलिए सही है कि जब भारत के संविधान में इक्वलिटी बिफोर लॉ आ गया कि सब लोग कानून के समक्ष बराबर है, तो अब अगर कोई व्यक्ति सनातन धर्म की बात करता है कि हम उसको मानते हैं, तो सनातन धर्म में तो कहा गया है कि शूद्र गवार ढोल पशुनारी ये सब तारण के अधिकारी, तो ये तो डिस्क्रिमिनेशन है. तो संविधान देशद्रोह का मामला उस पर बनेगा जो ये केस करने जा रहा है, उस पर बनेगा कि आप भारत के संविधान को नहीं मान रहे हो. इक्वलिटी की बात है ना, और सनातन धर्म इन इक्वलिटी की बात करता है कि स्तन टैक्स लगता था गरीबों, गरीब महिलाओं को. तो ये सब जो बातें असमानता थी, ये जो मनुस्मृति में सनातन धर्म में, अगर उसको कोई अगर आज जस्टिफाई करता है जो स्टालिन के पुत्र के खिलाफ बोल रहा है, क्योंकि वो भारत के संविधान के पक्ष में बोल रहे हैं, समानता, बंधुत्व, डेमोक्रेसी, समाजवाद, ये प्रियम्बुल में है भारत का संविधान में.
और ये बराबरी की बात करना कोई गलत नहीं है। अगर सनातन धर्म गैर बराबरी की बात करता है तो वो देशद्रोही धर्म है, न कि जो बराबरी की बात कर रहा है वो गैर कानूनी नहीं है, वो संवैधानिक बात हो रही है। बाबा साहब ने कहा, सर फूले पेरियार अम्बेडकर सब कह के गए हैं कि जाति की वजह से इस देश को बर्बाद कर दिया गया, जाति कैंसर बताया उन्होंने, और साथ में ये भी कहा कि जाति का विनाश तभी संभव है। बाबा साहब ने जो 22 प्रतिज्ञा लिया है उसमें ये बात आई है कि मैं ब्रह्मा विष्णु महेश या हिंदू के धर्म कर्म कांडों को विश्वास नहीं करूंगा, उसमें ये सब आडंबर है। और मैं भी कहता हूँ कि इस देश में जो धूर्त मनुष्य है, जो धूर्त लोग था, वो 6 चीज बनाया है मूर्ख लोगों को, हमारे लोगों को, सीधे साधे लोगों को ठगने के लिए। वो भाग्य, भगवान, पाप, पुण्य, स्वर्ग, नरक, ये 6 चीज बना करके भय दिखा है, उसका भय दिखा करके, और सीधे साधे जो हमारे लोग हैं शेड्यूल कास्ट के, शेड्यूल ट्राइब के, मोस्ट बैकवर्ड के, ओबीसी के, माइनॉरिटी के, उनको ठगा जाता है डरा करके, भय दिखा करके कि भाग्य खराब है तुम्हारा, ऐसे ही रहना है। அப்படியே நார்த் இந்தியாலே பாக்கலாம். இன்னொரு கதை சொல்றேன் கேட்டு, இப்போ அகமதாபாத்ல மேட்ச் நடந்துச்சு, நான் பர்கா இல்லையா, கிரிக்கெட் மேட்சா, அது எவ்வளவு பெரிய கிரவுண்ட், ஆமா கரெக்டா, இந்தியாவிலேயே அதான் பெரிய கிரவுண்ட். சரி, அந்த கிரவுண்ட்ல வந்து மோடி பேர் வச்சாங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஆமா சொல்லுங்க. அதை நான் சொல்றேன் கேளுக்கு. அந்த கிரவுண்ட்ல வந்து கூட்டம் ஃபுல்லா காட்டணும்னு சொல்லிட்டு, தெரியல நம்ம யாரு, நம்ம சங்கிங்க தான், என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எல்லாரும் வாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, உங்களுக்கு வந்து சாப்பாடு பிரியாணி எல்லாமே போடுறோம், வாங்க பாத்துக்கினே சாப்பிட்டுக்கினே பாருங்க, பாத்துக்கினே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர வச்சுக்கிறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கல, யாருக்கு தான், இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச். இதுலயும் பொய்யா, இதுலயும் பொய் தான்ப்பா. இப்ப பொய்ய தவிர என்னப்பா தெரியும், பிரியாணியாவது போட்டானுங்களா? பிரியாணி எங்க போட்டானுங்க, பிரியாணியும் போடல ஒண்ணும் போடலப்பா. நம்ம ஆளுங்களே பரவாயில்ல போல, இதை கூட்டுன்னு வந்து புளி சாதமாவது போட்டாங்க அங்க, வெறும் சாதம் எதுவுமே இல்ல, சாதமா ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆமா, அங்க இருக்கு லேடிஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க சாப்பாடு எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு சொன்னாங்க, ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாவமா போறாங்க. பொய் எல்லாத்துலயும் பொய்யா. ஆமா पास दिया है, बराबर है, इसलिए हम आए हैं। हाँ बीजेपी ने दिया, अंदर जाए तब पता चलेगा कि खाने के लिए है या देखने के लिए खाली पास है। और हम लोग इधर मैच देखने आए, हमारा इंडिया पाकिस्तान का मैच है। क्या मैच, इंग्लैंड न्यूजीलैंड? न्यूजीलैंड है, इंडिया पाकिस्तान नहीं है। हाँ तो हमें तो ऐसा बताया था पाकिस्तान का था, इसीलिए आ गए। என்னடா சொல்றது, கட்சிக்கு தான் வந்து கூட்டம் சேர்க்கறாங்க பார்த்தா, காசு கொடுத்து பொய் சொல்லி கூட்டம் வராங்க பார்த்தா, இங்கேயும் கூட்டம் சேர்த்து விட்டு அதுவும் பொய் சொல்லி, இதுல எல்லாம் பொய் சொல்லலாமா? ஆனா எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலப்பா. ஆல்ரெடி தான் சொன்னாங்களே, இது வந்து குஜராத் மாடல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ நடந்த ஒரு மீட்டிங் வந்து தான் இங்க நடந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து போட்டோஷாப் எல்லாம் பண்ணாங்க பாரு. போட்டோஷாப் பிஜேபின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அதெல்லாம் அதுப்பா. அதாவது என்ன சொல்றேன்னா, இவனுங்க எல்லாம் வந்து போட்டோஷாப்லயும் அச்சுக்க முடியாது. அஞ்சாறு எரும மாடு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு. என்னது திமிங்கிலா? திமிங்கிலமா? திமிங்கலத்தை புடிச்சு கடல்ல ஓட வேண்டியதா? அது அப்படி அது அப்படி முடியும். 2.5 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கிருச்சு, தூக்கி பொட்டல்ல போட்டு போய் செத்து போச்சுன்னா தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வந்தவங்கள யாரையாவது வெளியே போய் சொல்லிருக்கமா? அப்புறம் என்ன பண்றது? அப்படியே பாசத்துல கேணிக்கல தூக்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது? ரத்தம் என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். பஸ்ல வரும்போது ஒரு ஆளுக்கு பேச்சு தொலை தேவை, கண்டிப்பா இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? இன்னொரு விஷயம், நேஷனல் வாடா தெரியுமா? ஆமா நேஷனல் வாடா, நேஷனல் வாடா தெரியுமா? யார் சொல்றேன்னு சொல்லுங்க. தெரியும், நம்ம ஜிதாம்பா சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு, ஊழல் பண்றவங்க யாரும் வந்து என் கண்ணு முன்னாடி உட்கார கூடாது. திரும்பி உட்காந்து பாரு, இது அதாவது இப்படி உட்காந்து அப்படி திரும்பி பாரு. அதாவது ஊழல்வாதிகள்லாம் வந்து அடங்கிய கட்சி தான் நம்ம வந்து கரகாட்ட கோஷ்டியான பாஜக கட்சி, சரியா? டேய் அந்த வீடியோ நீ முதல்ல நீ பாத்தியா இல்லையா? ஆமா ஆமா, லிஸ்ட் பெருசா போயி பெருசா போயினே இருக்கமே, பாத்தியா இல்லையா? அந்த வீடியோ பார்த்தنا பார்த்தنا. கோய் பிரஷ்டாச்சாரி மேரே பகல் மே பைட் கர்க்கே மேரா தாப் சஹன் நீ கர் சக்தா ஹே. ஜூட் போலோ, பார் பார் ஜூட் போலோ,
जो भी बोल सकते हैं सब झूठ बोलो, जहां भी बोल सकते हैं झूठ बोलो, कितनी बार बोल सकते हैं झूठ बोलो, किसी भी विषय पर बोलो तो सिर्फ और सिर्फ झूठ बोलो, एक ही काम झूठ बोलो झूठ बोलो झूठ बोलो, बार बार बोलो बार बार बोलो बार बार बोलो, हर जगह पे बोलो और जोर जोर से बोलो। वाह मोदी जी वाह वाह। இப்போ நேத்து வந்து சட்டசபை நடந்துச்சுப்பா. ஆமா, அங்க என்ன நடந்து தெரியுமா சொல்லுங்க. நம்ம எடப்ஸ் பொங்கி எழுதிருப்பா. ஐயோ, அப்படி எரிமலை வெடிக்கிற மாதிரி. எரிமலை எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி? பத்து வருஷமா என்ன கல்ட்னாலும் தெரியல, ஆனா வந்து நேத்து பேசுற பேச்செல்லாம் பாத்தேன்னு வச்சுக்க வேற மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன பேசிருக்காருன்னா, காவேரி பிரச்சனையை பத்தி நீங்க வந்து 39 எம்பி இருக்கீங்களே, நீங்க ஏன் வந்து பேசல, நீங்க பேசுனீங்களா, நீங்க பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் அவர் வந்து ஏஞ்சி தெளிவா சொல்றாரு, நாங்க பேசிருக்கிறோம், ஆதாரம் காட்டவா ஆதாரம் காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்கு நம்ம எடுப்பு டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, பேசினா மட்டும் போதுமா இப்படி மாறிட்டாரு, பேசினா மட்டும் போதுமா அழுத்தம் கொடுக்கலையே நீங்க, அவங்க வேற அழுத்தத்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? கைய கால அழுத்தி விடுவாங்களே அந்த அழுத்தத்தை சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அடிமைங்க பண்றதுப்பா. அதுக்கு சிஎம் சொல்றாரு, அங்க வந்து அவையே நடத்த விடாம பண்ணிருக்கோம், அந்த அளவுக்கு நாங்க வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. தலைவர் துணிச்சலை பற்றி எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன துணிச்சல் என்பது எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அதை வந்து இவங்க சொல்லி இந்த அவையில வந்து மரபை வந்து மீற வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உறுதியாக பல முறை காவேரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம், பல முறை அவையை நடக்க முடியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறோம், நான் நிரூபிப்ப தயாராக இருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகள் வச்சு நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. ஏதோ சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் ஏதோ அமைதியாக இருந்து இதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அமைதியாக உட்கார்ந்துருக்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசி விடலாம் என்று கருதுகிறாரா? அரங்கமே அது அலருது, ஒரு பண்ணிய கேள்வி கேட்டு தணற வச்சிருப்பாரு அவர். கேள்வி கேட்க நேத்து என்ன சொல்லிருக்காருன்னா, அதாவது மதுரையில வந்து அணை இருக்குல்ல பாத்தியா, அது வந்து நீர்லாம் வந்து சுத்தமா நீரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு பதில் யார் திரும்ப கொடுத்தா? நம்ம துரை முருகன். அவரா தக் லைஃபா பதில் சொல்லிருப்பாரு? தக் லைஃப் கிங்னு சொல்லலாம், நம்ம நீர்வளத்துறை அமைச்சர். அவர் டக்குன்னு ஏஞ்சி நின்று, கவலைப்படாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நீர் ஆவியா ஆகிறதுக்கு முன்னாடியும் தண்ணி சுத்தமா இருக்கிற மாதிரி நாங்க வந்து நீங்க நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம், அது என்னன்னா தெர்மாகோலை போட்டு மூடி வச்சிருக்கோம், அவ்வளவுபடாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டாப்புல அவர் பாவம் சைலண்டா உட்காந்துரு. அரங்கமே அழு சிரிக்குதுப்பா. என்னடா இது, ஒண்ணுமாடா இதை மறக்கல, இதெல்லாம் மறக்கக்கூடிய சம்பவமா? விட மாட்டீங்களடா, வாய்ப்பில்ல ராஜா. சுத்தமான நீர் குடிநீர், 24 மணி நேரமும் வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க குடும்ப பிள்ளைகள் வெளியே வராம குடும்பத்துக்குள்ளேயே பிடிச்சுக்கிற மாதிரி செஞ்சிருக்க அந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைவாக முடித்து கொடுப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு முடிக்கிறேன். மாண்புமிகு செல்வராஜ் கேட்ட மாதிரி தண்ணி அது நிச்சயமா கொடுப்பாரு. அந்த தண்ணி காலியாகாம இருக்கிறதுக்கு டேம் இல்லை, நாங்க செல்வராய் தெர்மாகூலர் போட்டு மூடி வச்சிருக்கோம், உடனே கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு ஹாட் டாபிக், சூடான டாபிக், அது வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சொல்லுண்ணா என்ன தெரியுமா? நம்ம இந்த மகளிருக்கு 33% வந்து ஒதுக்கீடு பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தியா? ஆமா ஆமா. அதை வந்து சாதி வாரியா கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. சரி, மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் வந்து நடக்குது. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு நண்பரை வந்து கேட்குறாரு, சரி எதுக்காக இடஒதுக்கீடு இப்போ, அது ரொம்ப முக்கியமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, அப்போ அதுக்கு ராகுல் காந்தி வந்து கரெக்டாக வந்து ஒரு நச்சுன்னு ஒரு பதில் ஒன்று கேள்வி ஒன்று கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே எத்தனை எஸ்சி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அங்கே ஒருத்தரும் கை தூக்கலாம்,
சரி எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பயும் ஒருத்தன கைத்து. அப்பயும் சரி எத்தனை பேர் ஓபிசி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பயும் கைத்துக்குள்ள. அப்பயும் யாரும் கைத்துக்குல. அதுக்காக தான் வந்து கணக்கெடுப்பு எடுக்குது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஆமா, இப்போ அவங்களுக்கு வந்து அது எக்ஸாம்பிளா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சாரு. சவால், தேஷ் கா ஜோ தன் ஹே, தேஷ் கே ஜோ அசெட்ஸ் ஹே, கியா வோ इन लोगों के हाथ में भी हैं या नहीं? देश के एसेट्स में ओबीसी की कितनी हिस्सेदारी है, दलितों की कितनी हिस्सेदारी है, आदिवासियों की कितनी हिस्सेदारी है, देश के इंस्टीट्यूशंस में आदिवासी कितने, ओबीसी कितने, दलित कितने? मैं आपसे पूछ लेता हूं, इस कमरे में दलित कितने हैं? देखिए ये मजा, देखिए इस कमरे में ओबीसी कितने हैं, हाथ उठा के दिखा दीजिए, देखिए मजा। नहीं, वो आप कैमरा मैन है भैया, आपकी बात नहीं कर रहा हूं मैं, इनकी बात कर रहा हूं। तो ये सवाल है, हिंदुस्तान के इंस्टीट्यूशंस में ओबीसी कितने, दलित कितने, आदिवासी कितने, ये सवाल हम पूछ रहे हैं। इंस्टीट्यूशंस के बारे में पूछ रहे हैं, धन के बारे में पूछ रहे हैं, एसेट्स के बारे में पूछ रहे हैं और आबादी के बारे में पूछ रहे हैं। மீண்டும் வியாழன் இரவு 9:30 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.